ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபியூஷன் 360. இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற புக் ஊ மூட் மை சீஸ். நான் ஃபர்ஸ்ட் இந்த புக்கை பார்க்கும்போது என்னடா இது சீஸ்னு போட்டிருக்கு, ஏதாச்சும் சாப்பாடு சம்பந்தப்பட்ட புக்கா இருக்குமோன்னு ஆசையா எடுத்தா மோட்டிவேஷனல் புக்னு சொல்லிட்டாங்க. புக் அவரை பார்த்தாலும் 28 மில்லியன் காப்பி சோல் வேர்ல்ட் வைட்னு போட்டிருக்கு. அப்படி என்னதான் இந்த புக்குல இருக்கு, வாங்க பாத்துருவோம். இந்த புக்கை எழுதினது ஃபேமஸ் ஆத்தர் டாக்டர் ஸ்பென்சர் ஜான்சன். இவர் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், 1 மினிட் ஃபார் யோர் செல்ஃப், 1 மினிட் டீச்சர், எஸ் ஆர் நோ, இது மாதிரி நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. நம்ம ஒரு ஒரு நிமிஷமும் ஏதாச்சும் திங்க் பண்ணிட்டே தான் உட்காந்துட்டு இருக்கோம். நம்ம லைஃப் இப்படி இருந்தா நல்லா இருக்கும், அப்படி இருந்தா நல்லா இருக்கும், ஒரு டைம் மிஷின் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய தாட்ஸ் நம்ம யோசிச்சிருக்கோம். நிறைய சேஞ்சஸ் நம்மள சுத்தி நடக்குது. நடக்கிற சேஞ்சஸ நம்மளால மாத்தவும் முடியாது, டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்க்கு போய் ஸ்டாப் பண்ணவும் முடியாது. சோ நம்ம வாழ்க்கையில நடக்கிற சேஞ்சஸ் எல்லாம் எப்படி நம்ம எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த புக். இன்ட்ரோவே ரொம்ப பெருசா போகுதுன்னு நினைக்கிறேன். சோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வாங்க புக் குள்ள போயிடலாம். சிகாகோல ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப போர் அடிச்சுட்டு, என்னடா இது நம்ம வாழ்க்கை இப்படி போகுதுன்னு சொல்லி, சரி ஒரு ஸ்கூல் கெட் டுகெதர் வைப்போம், டைம் பாஸும் ஆன மாதிரி இருக்கும், அதே சமயத்துல அவங்க கதையெல்லாம் கேட்ட மாதிரி இருக்கும்னு பிளான் பண்ணி ஒரு சண்டேல கெட் டுகெதர் வைக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில நடக்கிற சேஞ்சஸ், அந்த சேஞ்சஸ்ல எப்படி நம்ம எடுத்துக்கிறது, எப்படி அந்த சேஞ்சஸ்க்கு ஏத்த மாதிரி நம்மள நம்ம மாத்திக்கிறது, அதெல்லாம் தெரியாம நிறைய பேர் அவங்கள கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது ஒருத்த மட்டும் டக்குன்னு எழுந்து, நான் ஒரு கதை சொல்லட்டா சார் அப்படின்னு கேக்கான். யாருடா இவன், விக்ரம் வேதா படத்தை பார்த்துட்டு ஒளரட்டி இருக்கான்னு பார்த்தா, அந்த கதை தான் எல்லாருடைய வாழ்க்கையையும் புரட்டி போட போதுன்னு அப்போ அவங்களுக்கு புரியல. சரி இவன் என்னதான் சொல்றான் கேப்போம்னு எல்லாரும் ஆர்வமா கேட்க ஆரம்பிச்சாங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு காலத்துல 4 கேரக்டர்ஸ் வாழ்ந்து வந்தாங்க. 2 எலி, அவங்களோட பேரு ஸ்னிப் அண்ட் ஸ்கியூரி, அண்ட் 2 குட்டி மனுஷங்க ஹெம் அண்ட் ஹாப். இவங்க 4 பேரும் டெய்லி ஒரு மேஸ்க்கு ஓடி போய் சாப்பிடுறதுக்கு சீஸ் ஏதாச்சும் கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க. மேஸ்னா என்னன்னா, நம்ம சின்ன வயசுல ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட் வச்சுட்டு அதுக்குள்ள நிறைய பாத் போட்டு வச்சு, ஹெல்ப் திஸ் கேட் டு கோ ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஹெண்ட் அப்படின்லாம் கேம்ஸ் விளையாடி இருப்போம்ல, அதுதான் மேஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படியே அவங்க சீஸ் தேடிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு பெரிய சீஸ் கிடைச்சது. அவங்க 4 பேரும் செம்ம ஹாப்பி ஆயிட்டு ஜாலியா சீஸ் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இப்படியே அவங்க டெய்லி வந்து சாப்பிட சாப்பிட ஒரு நாள் அந்த சீஸ் காலி ஆயிடுச்சு. எம் அண்ட் ஹா, அதாவது நம்ம மனுஷங்க, ரொம்ப பிரில்லியண்டா யோசிச்சு, நம்ம சீஸை யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க, அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்னு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அந்த 2 எலிக்குட்டியும் வேற ஏதாவது சீஸ் கிடைக்குதான்னு பாக்கலாம்னு தேட ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம ஹெம் அண்ட் ஹா மட்டும் டெய்லி பழைய சீஸ் இருந்த இடத்துக்கே வந்து வந்து பாக்குறாங்க. சீஸ் எடுத்துட்டு போனவன் வந்து திரும்பி வைப்பான்னு, பட் அவங்களுக்கு நம்ம சாப்பிட்டதுனாலதான் சீஸ் குறைஞ்சிருச்சுன்னு புரியாம போச்சு. இப்படியே 4 கணக்கா ஆனதும் ஹெம் ஹாவை பார்த்து சொல்லிச்சு, நம்ம வெயிட் பண்றது வேஸ்ட், வா வேற ஏதாச்சும் போய் சீஸ் ஆவது தேடுவோம்னு. பட் ஹாக்கு அது புரியவே இல்லை. இதே சமயத்துல நம்ம ஸ்னிப் அண்ட் ஸ்கியூரி, அதாவது நம்ம எலிக்குட்டிங்க, ஒரு பெரிய சீஸ் ஸ்டேஷனையே கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்க டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சீஸ் இருந்துச்சு. கொஞ்ச நாள் ஆனதும் ஹெம்முக்கு சலிச்சு போய், நான் மட்டும் தனியா போய் சீஸ் தேடுறேன்னு சொல்லி கிளம்பி போயிடுச்சு. போற வழியில ஹெம்முக்கு நம்ம தொலைஞ்சு போயிட போறோம்னு பயம் இருந்தாலும் அது தைரியமா போயிட்டே இருந்துச்சு. அதே சமயம் அது போற இடத்துல அடையாளத்துக்கு வால்ல எழுதிட்டே போச்சு. ஒரு நாள் ஹெம்முக்கு செம்ம சந்தோஷம், அது தேடி வந்த சீஸ் அதுக்கு கிடைச்சிருச்சு. அதே மாதிரி அதோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் ஸ்னிப் அண்ட் ஸ்கியூரியும் கிடைச்சிட்டாங்க. ஆனா ஹெம்முக்கு கொஞ்சம் வருத்தமும் இருந்துச்சு, அதோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஹாம் இன்னும் லைஃப் பத்தி புரிஞ்சுக்காமே இருக்குன்னு. இந்த ஸ்டோரி அந்த பையன் சொல்லி முடிச்சதும் நிறைய பேருக்கு லைஃப்ல நடக்கிற சேஞ்சஸ் எதுவுமே பெர்மனன்ட் இல்ல அப்படின்னு புரிஞ்சுது. சோ இந்த ஸ்டோரியில இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய விஷயம் இழந்திருப்போம், நிறைய விஷயம் நமக்கு பிடிக்காத மாதிரி மாறி இருக்கும். அதுல இருந்து நம்ம எப்படி சேஞ்ச் ஆகுறோம், பயம் இல்லாம அகைன் எப்படி லைஃப் ஃபேஸ் பண்றோம், அதெல்லாம் இந்த ஸ்டோரியில கிளியரா புரிஞ்சுக்கலாம். ஹவு ஃபாஸ்ட் யூ லெட் கோ ஆஃப் த ஓல்ட் சீஸ், த சூனர் யூ கேன் என்ஜாய் த நியூ சீஸ். அதாவது நம்ம எவ்வளவு சீக்கிரம் பாஸ்ட்ல இருந்து மீண்டு வரோமோ அப்பதான் நம்ம லைஃப் நம்மளுக்கு புரிச்ச மாதிரி மாறும். அண்ட் சேஞ்ச் எப்போ வரும்னு நம்ம மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த புக்குக்கு நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணாலும் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல இந்த புக்கை டீக்ரேட் பண்ணவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. லைக் இந்த ஸ்டோரி ஒரு சின்ன குழந்தைக்கு சொன்னா கூட புரியும் அப்படின்னு. ஸோ இட்ஸ் ஆல் அப் டு யூ ஹவ் யூ வாண்ட் டு மேக் யுவர் லைஃப், அண்ட் திஸ் இஸ் அ மஸ்ட் ரீட் புக்.
தேங்க்யூ ஆல் ஃபார் லிசனிங். சி யூ ஆல் இன் மை நெக்ஸ்ட் புக் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.